சவுத் ட்ரிபிள் நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மில்லிபேர்ட் அண்ட் விசஸ் சென்டிபேர்ட், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மில்லிபேர்ட் ஃபர்ஸ்ட் வந்து மில்லிபேர்ட பத்தி பார்த்துருவோம். மில்லிபேர்ட் வந்து ரெண்டு டைப்பா இருக்கும், ஒன்னு ஷார்ட்டா இருக்கும் இல்ல லாங்கா இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டூ டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்குது. இது வந்து நிறைய கலர் வேரியன்ட்ல இருக்கும், இது ரெட் பிளாக் அப்புறம் எல்லோ அந்த ஒயிட் ஷேடு உள்ளது. ஸோ இன்னும் நிறைய கலர் ஷேட்ல வந்து மில்லிபேர்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மில்லிபேர்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சோ மெனி டைப் ஆஃப் மில்லிபேர்ட்ஸ் இருக்கு. மில்லிபேர்ட் அது நீங்க பார்த்த தெரியும், பிளாக் வித் எல்லோ ஷேடு, அது கொஞ்சம் சின்னதா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ரெட் கலர் பாத்தீங்க அப்படின்னா வந்து லெந்தா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைப்ல ரொம்ப நிறைய டைப் ஆஃப் மில்லிபேர்ட்ஸ் இருக்குது. இதோட கால்கள் வந்து அந்த செக்மெண்ட்ல வந்து இரண்டு கால்கள் இருக்கும். அந்த மில்லிபேர்டுக்கு வந்து பெர் செக்மெண்ட்டுக்கு வந்து இரண்டு கால்கள் இருக்கும். மில்லிபேர்டு வந்து நடக்கும்போது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா நடக்கும் கம்பேர்ட் டு சென்டிபேர்ட். அதோட வாக்கிங் இது நீங்க என்னவே பண்ணாலும் அது வந்து ரொம்ப மெதுவாக தான் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து மில்லிபேர்ட் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது. நீங்க டச் பண்ணா போதும் இமீடியட்டா அது வந்து ரோல் ஆயிடும், அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி ஆகி அப்படியே அதுக்கப்புறம் மூவே ஆகாது. நம்ம அதை என்னதான் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து அது மூவே ஆகாது. அந்த தொட்டால் சுருங்கி மாதிரி, அந்த தொட்டால் சுருங்கிய தொட்ட உடனே நம்ம மூடிடும்ல, அதே மாதிரி இதை தொட்டுட்டோம் அப்படின்னா அது மூடிடும், அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகாது, அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சென்சிட்டிவிட்டிலாம் போன அப்புறம் தான் அது மூவ் ஆகும். இது கடிக்காது. அப்புறம் நம்ம ஒரு சின்ன லிக்விட் விடும், நம்ம இப்ப டச் பண்ணோம் அப்படின்னா சின்ன ஒரு லிக்விட் விடும். அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப டேஞ்சரஸ் கிடையாது, சென்டிபேட கம்பேர் பண்ணும்போது இது டேஞ்சரஸ் கிடையாது. சென்டிபேடோட டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது லாங்கா இருக்கும், கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லாங்கா இருக்கும். இதோட பர் செக்மெண்ட் இதுக்கு பாடியில வந்து ஒரு கால்கள் தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ரன்னிங்காக இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது, கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது. நம்ம டச் பண்ணால் போதும் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடும். மோஸ்ட் டேஞ்சரஸ் யூனோ இது இன்செக்டில் இது ஒன்று அப்படின்னு சொல்லுவேன் நான். கடிக்கும் தன்மை, இது கண்டிப்பாக கடிக்கும், கடிச்சுன்னா ரொம்ப விஷத்தை வந்து நம்ம மேலே ஏற்றிடும். ஸோ அதனால இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒன்று சென்டிபேர்ட். பட் மில்லிபேர்ட் வந்து ரொம்ப டேஞ்சர் கிடையாது. இதை நம்ம வந்து கொல்லாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக வந்து வீட்டு சைட்லேயோ எங்கேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அதை வந்து கொல்றது நல்லது. ஏன் அப்படின்னா வந்து இது கடிச்சா வந்து ரொம்ப விஷமாக இருக்கும். ஸோ ரொம்ப டேஞ்சரான ஒன்று. இரண்டுமே வந்து இந்த நீர் அதிகமாக இருக்கிற இடத்துல, அந்த அந்த ஈரத்தன்மை இருக்கிற இடத்துல தான் வந்து உருவாகும். ஸோ அதனால உங்கள் வீட்டு பகுதிகளை வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஈரம் அங்கே ஒரு இடத்துல வந்து அப்படியே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பார்க்க முடியும் இது. அதுக்கப்புறம் வந்து இது டேஞ்சரானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எஸ் இது டேஞ்சர் தான். ஸோ இதுதான் இது இரண்டோட டிஃப்ரென்ஸ். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சென்டிபேடை பொறுத்த அளவில். மில்லிபேட் வந்து அந்தளவு டேஞ்சர் கிடையாது. தேங்க்யூ.